ஓம் ஸ்ரீ மங்கள பிரத்யங்கராதேவி ஆலயத்திலிருந்து சக்தி பாரதி அம்மா இந்த தமிழ் புத்தாண்டு நன்னாளிலே பிரத்யங்கராதேவி அருளாசியும் அனைத்து தெய்வங்கள் குலதெய்வ வழிபாடு வருகின்ற பக்தர்களுக்கு மட்டுமல்ல இந்த வீடியோ பார்க்குற அனைத்து அனைவருக்குமே அந்த அருளாசி உங்களுக்கெல்லாம் கிட்டணும். எல்லாமே நன்மையாக நினைத்தால் நன்மை நடக்கும். அதனால் இந்த நாள் சரியில்லை அந்த நாள் சரியில்லைன்னு சொல்ல வேண்டாம். எல்லா நாளுமே நமக்கு இனிய நாள் தான், இன்பமான நாள் தான். இறைவனோட அருள் இருந்தால் அனைத்தையும் சாதிக்கலாம். அதுவும் பிரத்யாதேவியுடைய அருள் இருந்தால் நமக்கு எல்லாம் வரத்தையும் அம்மா கொடுப்பார். இன்று தமிழ் புத்தாண்டு நன்னாளிலே சிறப்பான அபிஷேகங்கள் அலங்காரங்கள் அன்னைக்கு மகா சரஸ்வதிக்கும் மகா பிரத்யாதேவிக்கும் மகாலட்சுமிக்கும் சர்வேஸ்வரருக்கும் இன்னைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து அலங்காரங்கள் செய்து குங்கும அர்ச்சனைகள் அன்னதானங்கள் வழங்கிருக்கிறோம். அதனால் முக்கணி துறவோருக்கு ஒரு திங்கும் இல்லையே. அம்மா பூத்தவளே புவனம் அது நான்கையும் காத்தவளே இமையான் பெற்ற கோமகளே உன் பாதமடைந்த பின்னே அம்மா. இந்த சித்திரை ஒன்றில் முக்கண்ணி வச்சு கும்பிடுவாங்க வீட்டில் இல்லத்தில் ஒவ்வொரு இல்லத்துலேயும் மூன்று கனிகள் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மூன்று கனிகள் வைத்து மஞ்சள் குங்குமம் அரிசி பருப்பு காணிக்கை தங்கவள்ளி இருப்பவங்க தங்கவள்ளி வைக்கலாம். தங்கவள்ளி இல்லாதவங்க ஐயோ இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம். அன்னபூர்ணியான அரிசியை எடுத்து வைக்கலாம். இன்றைக்கி பூஜையில் அரிசி எடுத்து வைக்கலாம், உப்பு எடுத்து வைக்கலாம், பருப்பெடுத்து வைக்கலாம். இதெல்லாம் மகாலட்சுமி தான். மகாலட்சுமினா காசு தான் மகாலட்சுமி, தங்கம் தான் மகாலட்சுமி, வெள்ளி தான் மகாலட்சுமின்னு சொல்லி கிடையாது. அம்மாவிற்கு பச்சரிசி அரிசியே நமக்கு அன்னபூர்ணி தான் மகாலட்சுமி தான். தானியங்கள் வச்சு பூஜை பண்ணுங்கள். இன்று தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைத்து பக்தர்களுக்கும் அம்மா சார்பாக எல்லாம் அந்த இறையர்கள் நீங்கள் பெற்று குலதெய்வ தடைகள்லாம் நிவர்த்தியாகி முன்னோருடைய ஆசீர்வாதம் பெற்று பிரத்யங்கராதேவி இந்த கழிவு எல்லாருடைய தீமைகளையும் அழித்து நன்மை பெற்று எல்லோரும் நல்லா வாழ்ன்னு சொல்லி நான் பிரார்த்தனை செய்துக்கிறேன்பா. கருமணி அகன்று கலகங்கள் நீங்கி நன்மையே பெற வேண்டும் நன்மையே அளிக்க வேண்டும் என்று அம்மாவிடம் நான் பிரார்த்தனை வச்சுக்கிறேன்.